ஓம் ராஜலிங்கேஸ்வராய நமக. ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தி இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அருட்குரு யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் சிவன் பக்த கோடிகள் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி பேசுகின்றேன். என்னிடம் எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும், கடன் பிரச்சனை, வியாபார பிரச்சனை, தொழில் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, திருமண தடை பிரச்சனை, பில்லி, சூனியம், ஏவல் போன்ற எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு தக்க பரிகாரங்கள் செய்து தரப்படும். என்கிட்ட பரிகாரம் பண்ணிக்கணும்னு நினச்சிங்களா, ஒரு நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. நேரில் வர முடியாதவங்களுக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொரியர் மூலிமா கூட பரிகாரம் செஞ்சு அனுப்பி வைக்கிறேன். அந்த ராஜலிங்கேஸ்வர சிவனாலயத்தில் இடம் கிடச்சி சோளமும் முளைச்சி வந்துருச்சு. அந்த இடத்துல பசுமாட்டை விட்டு தினமும் மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறோம். அந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா கூடிய சீக்கிரத்தில் 72 அடி அருள்மிகு ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வரர் சிவன் மிகவும் பிரம்மாண்டமாக உருவாக போகிறாரு. திருவுருவமாக உருவாகிற இடம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி பக்கத்தில் டோல்கேட். அந்த டோல்கேட் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் வில்லாளகுண்டம். இந்த வில்லாளகுண்டத்தில் தான் 72 அடி பிரம்மாண்டமாக ராஜலிங்கேஸ்வரர் திருவுருவமாக உருவாகிறாரு. உருவாக்குறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மலேசியாவில் பத்துமலை முருகனை உருவாக்கின சிற்பி திருவாரூர் தியாகராஜன் அவர்கள் தான் இந்த ராஜலிங்கேஸ்வரரை சிவனை மிகவும் பிரம்மாண்டமாக வடிவமைக்க போகிறாரு. திருவுருவமா நீங்கள் எல்லோரும் இந்த ஆலயத்தில் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பொருளுதவியாக பங்கெடுத்துங்க. நீங்கள் பங்கெடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தவிடுபடியாக போக ஆரம்பிச்சிடும். நான் வெளியூரில் இருக்கிற சாமி, வெளிநாட்டில் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களால் முடிஞ்ச காணிக்கையை இந்த டிஸ்பிளேவில் தெரியுற அக்கௌண்ட் நம்பரில் போட்டுவிடுங்க. ராஜலிங்கேஸ்வர சிவனாலயத்தில் அடிக்கல் நாட்டு விழா ஜனவரி மாதம் 2021 தை மாதத்தில் வளர்பிறையில் ஆரம்பிக்க போகிறோம். அப்போ பூமி பூஜை போடும் பொழுது அடிக்கல் நாட்டு விழா அன்னைக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் சொல்லிடுவேன். இங்கே எல்லோரும் இந்த ஆலயத்துக்கு ஒரு முறை வந்துட்டு போங்க, பூமி பூஜையில் கலந்துக்குங்க. இன்றைக்கு ஒரு எளிமையான பரிகாரம். நம்ம வீட்டில் பார்த்தீங்களா பல விதமான கஷ்டங்கள் எல்லா குடும்பத்துலேயுமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே போகணும் அப்படின்னு நினச்சி தான் நானும் ரொம்ப ஒரு வலிமையாகவும் ரொம்ப ஒரு எளிமையாகவும் பரிகாரங்கள் நிறையா சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அந்த ராஜலிங்கேஸ்வரர் சிவனுக்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் எல்லோரும் நிறைய பரிகாரங்கள் செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த பரிகாரங்கள் எனக்கு பலிச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, நிறைய பேர் கமெண்ட்லையும் தெரிவிக்கிறாங்க. நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினச்சி தான் நானும் ரொம்ப ஒரு எளிமையாகவும் ரொம்ப ஒரு வலிமையாகவும் பரிகாரங்கள் சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு அது சம்மந்தப்பட்டது தான் இன்னைக்கு ஒரு எளிமையான பரிகாரம். உங்கள் வீட்டில் பல கஷ்டங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் நானும் ஏகப்பட்ட பரிகாரங்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். நிறைய பேர்த்துக்கு பரிகாரங்கள் செஞ்சு இங்கிருந்து அனுப்பிக்கிட்டே இருக்கிறேன். நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள் குறையணும், உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும், உங்கள் உடம்புல இருக்கிற வியாதிகள்லாம் குறையணும், உங்கள் வீட்டில் பண கஷ்டங்கள் போகணும், மன கஷ்டங்கள் போகணும், திருமண தடை நீங்கணும், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் உங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு தான் இருக்கும், அதெல்லாம் மறையணும் அப்படின்னு நினச்சி தான் இன்றைக்கி ஒரு எளிமையான பரிகாரமாக நான் சொல்கிறேன். இந்த பரிகாரம் நீங்கள் எந்த வேண்டுதலுக்கு வேணாலும் பயன்படுத்திக்கலாம். ஆனால் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்து நீங்கள் அந்த வெள்ளை பேப்பரை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அந்த வெள்ளை பேப்பரில் உங்களுடைய வேண்டுதல் கடன் பிரச்சனை போகணும், திருமண கைக்கூடி வரணும், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் நீங்கி மறையணும், அதே மாதிரி நான் வேலைக்கு போகிறேன், வெளிநாடு போகிறேன், இது மாதிரி எனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும், ஒரு நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்கணும், ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கணும், எதா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த வேண்டுதலாக இருந்தாலும் பரவாயில்ல, எத்தனை வேண்டுதலாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வேண்டுதல் எல்லாமே நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதிட்டு எந்த பேனாவோட வேணாலும் எழுதலாம். எழுத வேண்டிய நேரங்காலங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் உதயம் வரத்துக்கு முன்னாடியே எழுதணும். எழுதும் போது ஒரு மண் விளக்கு ஒன்று அப்படின்லாம் காமாட்சி அம்மன் விளக்கில் தீப எண்ணெய் போட்டு உங்கள் வீட்டில் சூரியன் உதயம் வரத்துக்கு முன்னாடியே 6 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய வேண்டுதலை எழுதுங்க. எழுதி முடித்து சாமி பக்கத்துலேயே வச்சுருங்க மடித்து. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு சாயங்காலமே சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் வெள்ள இருக்க செடியை இருக்கிற இடத்துக்கு போயிட்டு இந்த வீட்டில் போட்டிங்க பார்த்தீங்களா அந்த மண் விளக்கு அப்படின்லாம் காமாட்சி அம்மன் விளக்கு வேண்டாம், மண் விளக்கே அந்த விளக்கை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வெள்ள இருக்க செடியை சுத்தம் பண்ணிட்டு அந்த இடத்துல நல்ல முறையில் விநாயகருடைய மந்திரத்தை சொல்லிட்டு இந்த விளக்கு அதில் போட்டுட்டு நீங்கள் அந்த வெள்ள இருக்க செடியில் அந்த குச்சியில் இருக்கும் பார்த்தீங்களா பட்டை, அந்த பச்சை பட்டையை நீங்கள்
எடுத்துக்கிட்டு வர மாதிரி இருக்கும், அப்படியே உருவிட்டு வர மாதிரி இருக்கும். நாருன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த நாரை எடுத்துக்கிட்டு வாங்க. எடுத்துக்கிட்டு வந்துட்டு அந்த விளக்கு அங்கேயே ஏறிட்டோம், நல்ல முறையில் மனசார வேண்டிக்கிட்டு விநாயகர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு. எதுக்கு நான் மன்னிப்பு கேட்க சொல்கிறேன்னா, அந்த உடம்புல இருந்து அந்த நாரை உரிச்சு எடுக்கிறேன் பார்த்தீங்களா, அதுக்காக நல்ல காரியத்துக்காக எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிக்கிட்டு அங்கேருந்து நாரை பறிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு, நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் வரதுக்கு முன்னாடி எழுதிடணும், சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் இதை போய் நீங்கள் எடுக்கணும், விளக்கு போட்டுட்டு தான் எடுக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சால் ஏதாவது மந்திரங்கள் தெரிஞ்சால் சொல்லிட்டு எடுங்க, இல்லை விநாயகருடைய பெயரை 21 முறை சொல்லிட்டு இருங்க, அப்படி இல்லைன்னா ராஜலிங்கேஸ்வருடைய பெயரை சொல்லிட்டு எடுங்க, ஏன்னா சிவனுடைய புள்ள தான் அந்த விநாயகர். சரி, நீங்கள் அந்த இதுலேருந்து எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு வந்து வச்சுக்கிட்டு அந்த நாரில் நீங்கள் மஞ்சள் தடவணும். மஞ்சள் தடவும் போது நல்ல முறையில் மனசார வேண்டிக்கிட்டு மஞ்சள் தடவிட்டு அதுலேருந்து சின்ன சின்ன நாராய் எடுத்து அந்த எழுதி வச்சுக்கிற பேப்பர் பார்த்தீங்களா, அதை நீங்கள் மடித்து அதில் நீங்கள் நூல் போட்டு மூணு முறை சுற்றிட்டு முடித்து போடணும். இதை முடித்து ஒவ்வொரு வேண்டுதலையும் நீங்கள் பேப்பர் கட் பண்ணி வச்சுக்கிறீங்களா, எத்தனை பேப்பராக இருந்தாலும் பரவாயில்ல, 10 பேப்பர், 20 பேப்பர், 50 பேப்பர் எதாக இருந்தாலும் ஒவ்வொரு வேண்டுதலையும் சின்ன சின்னதாக முடித்து போட்டு இதை ஒரு மாலை மாதிரி கட்டி இதை கொண்டு போய் அடுத்த நாள் எந்த நாளாக இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த நாள் விநாயகருக்கு கொண்டு போய் நீங்கள் இந்த மாலையை நீங்கள் போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் எந்த வேண்டுதலாக இருந்தாலும் கூடிய சீக்கிரத்தில் நிறைவேறிடும். இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு எளிமையான பரிகாரம் தான், ஆனால் உங்களுடைய வேண்டுதல் அந்த நாரில் கட்டி நீங்கள் போடும் பொழுது கிடைக்கக்கூடிய ஆக்ரோஷம் வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த நாரை கட்டுறது ஏன்டா அவ்வளோ பெரிய நார் இல்லை, ஒரு நூலில் கட்டி கூட மாலை மாதிரி கோத்து கூட நீங்கள் கொண்டு போய் அந்த விநாயகர் சன்னதியில் வச்சுட்டு வந்துடலாம், அப்படிலாம் விநாயகர் கேக் கூட போட்டுட்டு வந்துடலாம். விநாயகரா எந்த மரத்துல இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க போட்டுட்டு மனசார வேண்டிக்கிட்டு வந்து பாருங்க, உங்களுடைய வேண்டுதல் கூடிய சீக்கிரத்துல நிறைவேறும், அதிகபட்சம் ஒரே மாசத்துக்குள்ள. நீங்க ஒரு மாசத்துல எனக்கு இந்த காரியம் நடக்கல சாமி கொஞ்சம் தள்ளி போகுதுன்னா மறுபடியும் இதே பரிகாரத்தை நீங்க பண்ணுங்க, உங்களுடைய காரியங்கள் கண்டிப்பாக சித்தியாகும், நீங்கள் எல்லோருமே நல்லா இருக்கலாம். அந்த வெள்ளை இருக்க நாரை எடுத்து அருணா கயிறாக திரிச்சு போட்டுக்கலாம், கையில் திரிச்சு போட்டுக்கலாம். இதெல்லாம் அடுத்தது நீங்கள் இந்த குழந்தைங்களுக்கு கண்டிஷ்டி போகிறதுக்காக செய்வாங்க. நீங்கள் இந்த இதில் அந்த நூலை சுற்றி மாலை கட்டி போட்டு பாருங்கள், உங்களுடைய வேண்டுதல் எப்படி நிறைவேறும், உங்களுடைய காரியங்கள் எப்படி சித்தியாகுன்னு உங்களாலேயே உணர முடியும். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், அந்த ஒரு நோக்கம் மட்டும்தான், வேறு எனக்கு எந்த நோக்கமும் கிடையாது. அந்த அருள்மிகு ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வரர் சிவனாலயத்தில் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பொருள் உதவியாக பங்கெடுத்துங்க. என்கிட்ட ஏதாவது நீங்கள் பேசணும் அப்படின்னா எப்போ வேணால் ஃபோன் பண்ணி பேசுங்க, எந்த விஷயமாகவும் ஃபோன் பண்ணி கேளுங்க. என்கிட்ட பரிகாரம் பண்ணிக்கணும்னு நினச்சிங்களா, கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு வாங்க. நேரில் வர முடியாதவங்களுக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொரியர் மூலமாக கூட பரிகாரம் செஞ்சு அனுப்பி வைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணிங்க, எல்லோருக்கும் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க. இப்படிக்கு உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி, வணக்கம்.